பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட 5 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரம் என்ன? பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் ரக விமானங்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக இந்திய விமானப்படையில் இணைய உள்ளன. 5 விமானங்கள் கடந்த ஜூலை மாதம் பிரான்சிலிருந்து இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இந்திய விமானப்படையினுடைய 72 விமானிகளுக்கு இந்த 5 ரஃபேல் விமானங்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அம்பாலா, ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள படைத்தளத்திலிருந்து இந்த பயிற்சிகளானது தொடங்க உள்ளதாகவும், இதற்கான தொடக்க நிகழ்ச்சிகள் இன்று தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அங்கே நடைபெற உள்ளன. இதற்காக பிரெஞ்சு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஃபிளாரன்ஸ் பார்லி இன்று காலை வந்து இந்தியா வந்திருந்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்பு விமானப்படை தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து அங்கே நேரடியாக பங்கேற்க இருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்திய விமானப்படையில் உள்ள இனிய உள்ள இந்த 5 ரஃபேல் விமானங்கள் ஆனது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டது. ஏற்கனவே முதற்கட்டமாக 7 விமானிகள் பயிற்சியானது பிரான்ஸ் நாட்டில் வந்து அளிக்கப்பட்டிருந்தாலும் கூடுதலாக விமானிகளுக்கான அந்த பயிற்சியானது இன்று முதல் தொடங்க உள்ளதாகவும், முதற்கட்டமாக 72 விமானிகளுக்கு இந்திய விமானப்படையினுடைய விமானிகளுக்கு ரஃபேல் விமானத்தினுடைய அந்த பயிற்சியானது வழங்கப்பட உள்ளது. அதன் பின்னர் கூடுதலான விமானிகளுக்கு பயிற்சி வழங்கப்படும் எனவும், 2வது கட்ட விமானங்கள் வருவதற்கு முன்னர் குறைந்தபட்ச அளவிலான விமானிகளுக்கு இந்த விமானத்தை இயக்குவது தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய விமானப்படையானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இன்று இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள அந்த நிகழ்ச்சியின் பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் முப்படைகளினுடைய தளபதி பிபின் ராவத், விமானப்படையினுடைய தளபதி பதூரியா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் வந்து அங்கே பங்கேற்கிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே நடைபெற்ற இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதற்கட்ட 5 விமானங்களானது தற்பொழுது இந்தியாவிற்கு வந்திருக்கிறது. அடுத்த கட்ட விமானங்களானது அடுத்தது 2020 டிசம்பர் மற்றும் 2022 ஆண்டிற்குள் இந்தியாவிற்கு முழுமையாக வந்து சேரும் என்ற ஒரு தகவலையும் பிரான்ஸ் நாடானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுசித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை இன்று மேலும் 25 காசுகள் அதிகரித்திருக்கின்றன.